Hello friends, welcome to my channel. இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியை சேர்த்தாச்சு. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்ததுனால இந்த தக்காளி உருவ வந்து ரொம்ப நாளைக்கு விடாம நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல டேஸ்டும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்ப இதை வந்து ஒரு ஓரளவுக்கு வதக்கினா போதும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. இந்த தக்காளி உருவா வந்து நிறைய பேர் வந்து அப்படியே அரைச்சி செய்வாங்க. அதோட நீங்க வந்து ஒரு வாட்டி வதக்கிட்டு அரைச்சீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா வந்து ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கூட நீங்க வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் நீங்க வந்து அரைக்கணும். ஒரு அந்த தக்காளியில ஜூஸை தான் நீங்க வந்து சேர்த்து அரைக்கணும். தவிர நீங்க வந்து தண்ணியை வந்து ஒரு துளி கூட சேர்க்கக்கூடாது. இப்ப வந்து ஒரு கடாயில இப்ப நான் அதே கடாயில தான் வச்சிருக்கேன். அந்த கடாயில வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் வந்து கந்துக்கு தக்கும். இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். இப்ப வந்து நீங்க எவ்வளவு செஞ்சாலும் கொஞ்சமா செஞ்சாலும் நீங்க நிறைய செஞ்சாலும் அந்த அளவோட ஒரு 2 மணிக்கு பெரியதா கடை எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து அது கொதிக்கும் போது நம்ம மேல வந்து தெரிக்காம இருக்கும். இப்ப இதுல வந்து ஒரு 5-6 கல் பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கேஸ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்ல இருந்து கரண்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெய் ஃபில்லாற வரைக்கும் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபுல்லா ஊத்துக்கோங்க. இது மாதிரி பண்றதுனால உங்க மேல வந்து தெரிக்காம இருக்கும். நீங்க ஃபர்ஸ்டே ஃபுல்லா ஊத்துனீங்கன்னா மேலெல்லாம் தெரிக்கும். அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கரண்டியில எடுத்து ஒரு கரண்டியா நீங்க வந்து ஊத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபுல்லா ஊத்துங்க. இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்ப இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துட்டு போறோம். இப்ப வந்து இதை வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பா வேணும்னா காரம் கம்மியா கொடுக்கோங்க. இல்ல புளிப்பு வேணா காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்க வந்து காரம் அதிகமா கொடுக்கோங்க. இது கூடவே நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துட்டு போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். கலருக்காக நான் வந்து சேர்க்கிறேன். இப்ப இதை நல்லா வந்து ஒரு வாட்டி கலரிட்டு இந்த தக்காளியோட தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விடணும். இது இதுல வந்து அரைக்கும் போதோ இல்ல வதக்கும் போதோ ஒரு துளி தண்ணி கூட நீங்க வந்து சேர்க்க கூடாது. அப்பதான் வந்து தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாதி அளவுக்கு நல்லா வெட்டிருச்சு. இப்ப இதுல வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நம்ம வந்து வாசனைக்கு வந்து சேர்க்கணும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு போறோம். சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்தேன் வெந்தயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப ஏன் இதை வந்து நம்ம வந்து லாஸ்டா சேர்க்கணும்னா இப்ப எண்ணெயில சேர்க்கும் போது நிறைய பேருக்கு இது வந்து கரிஞ்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து கடைசியா சேர்த்தோம்னா இதோட வாசனையும் சூப்பராகவே இருக்கும். இப்ப இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. இது வந்து இன்னும் பாதியா வந்து வதக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி இருக்கணும். உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க இந்த நம்ம ஊத்துன எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தக்காளி உருவா வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்ப வந்து இது எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு பாக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.